டீக்ளட்டரிங் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஃப்ராங்காக இருக்க போகுது, ஸோ யாரும் அஃபண்ட் ஆகிக்காதீங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா எவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தா போதுமான அளவு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் அட்லீஸ்ட் எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் திங்ஸை குறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிச்சனில் நிறைய திங்ஸ் இருக்கும், பட் அவ்வளோ திங்ஸ் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களை குறிப்பிட்டு நான் எதுவும் சொல்லலை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியா ஸ்பூன்ஸ். ஆப்வியஸ்லி எல்லார் வீட்லேயும் அதிகமாக இருக்கிறது இந்த ஸ்பூன்ஸாக தான் இருக்கும். பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும், வுட்டில் இருக்கும், எல்லா டைப்லேயுமே ஸ்பூன்ஸ் வந்துருச்சு. பத்தாவது அதுக்கு டேக் அவுட் ஃபுட்டில் வந்துட்டு ஸ்பூன்ஸ் வரும், அதையும் சேர்த்து வைப்போம். ஐஸ்கிரீம் ஸ்பூன்ஸ்லாம் சேர்த்து வைப்போம். அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையில்லை. மேக்ஸிமமாக ஒரு 20 ஸ்பூன்ஸ் இருந்தால் போதுமான அளவுன்னு நினைக்கிறேன். 20 ஏன்னா என் பையன் வந்து அடிக்கடி ஸ்பூனை வந்து ஸ்கூலில் தொலைச்சிட்டு வந்துடுறான். ஸோ அதனால அந்த ஒரு லேவரேஜ். அது போக நம்ம மற்ற பாக்ஸஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, மளிகை சாமான் பாக்ஸஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்பூன்ஸ் தேவை. அடுத்தது கரண்டி. கரண்டின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இதே மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸில் வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்களோட குக்வேர்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டிகளே போதுமானது. வுட்டில் தனியாக, சிலிக்கானா, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வருது, ப்ரீமியம் பிளாஸ்டிக்லேயும் வருது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு இல்லை. அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி ரெண்டு அரை கரண்டி, ஒரே மாதிரி ரெண்டு தோசை கரண்டி, அந்த மாதிரி நானும் வச்சிருந்தேன். அதெல்லாம் டிக்ளேர் பண்ணிக்க. இப்போ டோட்டலாக இருக்கிறது இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் மட்டும்தான். இதுவே வந்து மோர் தேன் எனஃபாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல், கத்தி, இந்த மாதிரியான ஐட்டம், தேங்காய் துருவுறது, லைட்டர், இது எல்லாமே நிறைய பேர் வீட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த டூப்ளிகேட்ஸை வந்து குறைச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த இருக்கிற அந்த ஒன்று வந்து எப்போவுமே தொலையாது, எப்பவுமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வச்சிருக்கும் போது தான் ஒன்று இடத்துல வச்சுட்டு இன்னொன்று இடத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டீ வடிகட்டி இருக்குன்னா ஒரு டீக்கு ஒன்று, ஜூஸ்க்கு ஒன்றுன்னு ரெண்டு வச்சுக்கிட்டாலே போதுமான அளவு. அதே மாதிரி கத்தி வந்து நம்ம பெரிய பிளாக்கில் வரும், அந்த மாதிரி கத்தி செட்டாக வாங்கணும்னு தான் கிடையாது. ஏன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி தான் எல்லாருமே காட்டுறாங்க. ஸோ நம்மளுக்கு அப்படி வாங்கணும்னு தோணும், பட் அந்த அவசியம் கிடையாது. அடுத்தது பிளேட். பிளேட் என்னோட ரெக்கமெண்டேஷன், அட்லீஸ்ட் நான் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, வீட்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ x2, எங்கள் வீட்டில் 3 பேர், ஸோ x2 6 பிளேட்ஸ் இருக்கும். இது வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். பீங்கான் பிளேட்ஸ், பீங்கான் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வரும்போது எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் பாத்திரம் கழுவலை அப்படின்னாலும் ரெண்டாவது வேலைக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு பிளேட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கெஸ்ட் வந்தாலும் இருக்கும். இதுக்கு மேலே அதிக கெஸ்ட் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, இருக்கவே இருக்குது வாழையில, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்நேரமும் நம்ம கெஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது, நம்மளுக்கு எப்படி ஈஸியாக வச்சுக்க முடியும்னா பார்க்கணும். அடுத்தது சின்ன சின்ன பிளேட்ஸ் இருக்கும், பவுல் மூடி வைக்கிறதுக்கு, இல்லை சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த பிளேட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா, உங்ககிட்ட பவுல்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த பவுல் வந்து ஒன்று சின்னது இருக்கும், ஒன்று பெருசு இருக்கும். ஸோ அது மூடுறதுக்கு ஏற்ற மாதிரியான மூடி வச்சுக்கணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 4 வேணால் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ் பிளேட் மாதிரி ஒரே மாதிரி 4. நான் வந்து இதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும்தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இப்போ இதோட பிளேட்ஸ் எல்லாம் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பவுல்ஸ். பவுல்ஸில் வந்து பெரிய சைஸ் பவுல்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வச்சுருக்கேன். அந்த செட்டாக விற்பாங்க பாத்திர கடையிலலாம். அந்த மாதிரி எங்கள் அம்மா முன்னாடி நிறைய அந்த மாதிரி செட்டு செட்டாக நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க, நீளமாக இருக்கிறது, அகலமாக இருக்க டைப்புன்னு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 செட் இருந்தது. அது எல்லாமே நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன், ஒரே ஒரு செட் மட்டும் வச்சுருக்கேன். அதுவே எனக்கு மோர் தேன் எனஃபாகவே இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நான் பாத்திரம் கழுவலைன்னா கூட அந்த செட் வந்து எனக்கு போதுமான அளவு இருக்குது. அது பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருக்கனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால இதை வந்து தாராளமாக நல்லா குறைச்சி பாருங்கள், ரொம்பவே வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்தது சின்ன சின்ன பவுல், கட்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்துட்டு நான் வந்து பிளெயினாக இருக்க பிளேட் யூஸ் பண்ணுறனால இந்த தொட்டுக்க சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு சில சமயம் யூஸ் பண்ணுவோம். இல்லை வந்துட்டு பாயசம் ஏதாவது வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான பவுல்ஸ் தான் இதெல்லாமே. இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதுவே வந்துட்டு மோர் தேன் எனஃபாகவே இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் மோர் தேன் எனஃபாகவே இருக்குன்னு சொல்கிறேன். நான் இப்போ வீடியோ எடுக்கும் போது கூட நான் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி டீக்ளர் பண்ணேன், ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸஸ். நம்ம வந்துட்டு லஞ்ச் பாக்ஸஸில் நிறைய, நம்ம குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கேட்டுக்கவே வேணாம், நிறையாவே செலவு பண்ணுவோம். நானும் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அடியில் பிளாஸ்டிக், உள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி போட்டிருப்பாங்க, மேலே பிளாஸ்டிக் மூடி இருக்கும். அது ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப சீக்கிரம் அந்த உள்ளே அந்த ரப்பர் பிஞ்சிருச்சு. அது பிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெட்டர், எப்போவுமே பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அடுத்தது
உங்க வீட்டுல எத்தனை பேர் சாப்பாடு எடுத்துட்டு போவாங்களோ அவ்வளவு லஞ்ச் பாக்ஸஸ் நம்ம வச்சிருந்தாலே போதுமா? பையனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒண்ணு, இன்னொன்று லஞ்ச் பாக்ஸ், எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு பாக்ஸ் தான் வச்சிருக்கேன். அடுத்தது டம்ளர்ஸ் அண்ட் மக்ஸ். நாங்க எப்பவும் யூஸ் பண்ற ரெண்டு டம்ளர் இருக்கும், அது போக கரெக்டா மூணு மக்ஸ் தான் இருக்கும். எங்க வீட்டுல மூணு பேர், ஸோ மூணு மக் தான் இருக்கும். அதுக்கு மேல நாங்க வச்சுக்கிறது இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால டக்குன்னு உடையறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ ஒருவேளை அது மாத்தணும்னாலும் இதை டீக்ளட்டர் பண்ணிட்டு தான் எடுத்து மாத்துவோம். ஸோ எக்ஸ்ட்ராவா எவ்வளவு டம்ளர் வச்சுக்கலாம்னா ஒரு 5 to 6 வச்சிருக்கேன், சின்ன சின்ன டம்ளர், அந்த காஃபி டீ கலக்குற மாதிரியான டம்ளர்ஸ். இது வந்துட்டு தாராளமா போதுமானதா இருக்கு. இதுக்கு மேல நம்ம கிஃப்டா நிறைய மகு வந்திருக்கும், இந்த மாதிரி நிறைய டம்ளர்ஸ் எல்லாம் சும்மா செட்டா இருக்கு அழகா இருக்குன்னு நிறைய பார்த்து வாங்கி வச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதே இல்லை, யூஸ் பண்ணாத கழுவி கழுவி காய வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது செராமிக். செராமிக்ல வந்துட்டு நான் ரொம்ப வச்சல, கரெக்டா 3 பவுல்ஸ் வச்சிருக்கேன், 3-4 பவுல்ஸ். இது வந்து மிக்சிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணிப்போம், இந்த கேக் பேட்டர் செய்யும் போது இல்லை ஏதாவது மேரினேட் பண்ணும் போது. அது போக 2 பிளேட் இருக்கு. இந்த பிளேட் வந்து ஆக்சுவலாக நான் குக்கிங் சேனலாக இருந்த போது வாங்கினது, 3 பிளேட் இருந்தது, ஒன்று டீக்ளட்டர் பண்ணிட்டேன், ஒரு 2 இருக்கு. ஸோ வந்துட்டு வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் வைக்கணும் இல்லை நான்வெஜ் செய்யும் போது ஏதாவது தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த மட்டும் வச்சிருக்கேன். மற்றபடி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸுக்கு ஒரு பிளேட் அண்ட் ஒரு பவுல் வச்சிருந்தா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது கிளாஸ்வேர்ஸ். கிளாஸ்வேர்ஸ்ல வந்துட்டு ஒரு செட்டா வைப்பாங்க, 6 பீசஸ் அந்த மாதிரி, அந்த மாதிரியான கிளாஸஸ் இருக்கு ஜூஸ் குடிக்கிற மாதிரி. அடுத்தது இருக்கிறது கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல், மிச்சம் இருக்க மூணுமே வந்துட்டு பேக்கிங்க்கு நான் யூஸ் பண்ற ஐட்டம். ஒரு இதுல பீஸா செய்யறது, ஒரு இதுல வந்து கேக் செய்யறது, இன்னொரு இதுல வந்து இந்த கஸ்டர்ட் புட்டிங் மாதிரி செய்யற ஒண்ணு. இந்த இதுதான் வந்துட்டு கிளாஸ் ஐட்டம்ஸ்ல இதுதான் வச்சிருக்கேன். அது தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற க்ராசரி பாட்டில்ஸ் இதுல இருக்கு, இதுவே வந்துட்டு மோர் தன் எனஃபாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். பிளாஸ்டிக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றது நம்மளுக்கும் நல்லது, என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது, குறிப்பா நம்மளுக்கு நல்லது. அண்ட் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ்ல நான் என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குற இந்த ட்ரேஸ், இதுக்கு வந்து எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியா பட்டுச்சு. அண்ட் இன்னொன்று வுட்டில் இல்லை வந்து மூங்கில்ல செஞ்ச மாதிரி இருக்கு, அதுலலாம் தண்ணி படிச்சுன்னா சீக்கிரம் வந்துட்டு ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால நான் பிளாஸ்டிக் வந்துட்டு ப்ரெஃபர் பண்ணேன் இந்த ட்ரேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் பிளாஸ்டிக் இருக்கு, வேற அவ்வளோ ரொம்ப இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நான் டீக்ளாட்டர் பண்ணிட்டேன். குறிப்பாக ஃபுட்டில் வந்து பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்விங் பிளேட். சர்விங் பிளேட் வந்துட்டு டிசைன் டிசைனாக இருக்கும், நம்ம கடையில் பார்க்கும்போது எல்லாமே வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், பட் அவ்வளோ திங்ஸ் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இது ஒன்றே ஒன்று நான் அமேசானில் வாங்கினது, லிங்க் கூட சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அமேசான் ஸ்டோர் ஃப்ரெண்ட் லிங்க்குன்னு. இந்த ஒரே ஒரு ட்ரே தான் வச்சுருக்கேன். கெஸ்ட் வந்தாங்கன்னா காஃபி டீ இல்லை ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதை விட அதிக கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்மளோட சாப்பாடு தட்டு இருக்குது, அதையுமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எப்போவுமே ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது குக்வேர். குக்வேர் தான் எல்லார் வீட்லேயும் நான் நிறைய வீடியோஸ் பார்த்தும் போதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு செட் ஆஃப் சம்திங், செட் ஆஃப் 5, செட் ஆஃப் 6 அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து அலுமினியமில் வச்சுருப்பாங்க, அப்புறம் நான்ஸ்டிக்கில் வச்சுருப்பாங்க, கேஸ்டைனில் வச்சுருப்பாங்க, மண் பாத்திரங்கள் தனியாக வச்சுருப்பாங்க, இரும்புன்னு தனியாக வச்சுருப்பாங்க, ஸ்டோன்வேர்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 குக்கர் வச்சுருக்கேன், அதில் வந்து நான் தாராளமாக ரெண்டுமே 5 லிட்டர், 5-6 பேர் கூட அதில் நான் சமைச்சிட முடியும். அடுத்தது இட்லி குக்கர் இருக்கு, குக்கர் வகையில் பார்க்கும்போது. அடுத்து கடாய் பார்த்தீங்கன்னா 2 கடாய், ஒன்று வந்து ரொம்ப பழசு, எங்கள் அம்மா யூஸ் பண்ணது ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் பழசு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ரெண்டுமே. இன்னொரு கடாய் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது ட்ரைப்ளைல. அடுத்தது ஒரு ஃப்ரை பேன், அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது போக ஒரு பால் காய்ச்சறதுக்கு ஒரே ஒரு பாத்திரம் தான் வச்சுருந்தேன். சில பேர் பால் காய்ச்சறதுக்கு ஒன்று, டீ போடுறதுக்கு ஒன்று, காஃபி போடுறதுக்கு ஒன்று, குழந்தைக்கு பால் காய்ச்சறதுக்கு ஒன்று, இவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இருந்தாலே பால் காய்ச்சறதுக்கு போதுமானது தான். இதுவே வந்துட்டு எனக்கு தாராளமாக இருக்கு. தினமுமே நான் வந்துட்டு சமைப்பேன். சில பேர் கேட்கும் இவ்வளோ இதை வச்சு நீங்கள் சமைக்க மாட்டீங்க, சமைக்கிற கிச்சன் எப்படி இருக்காதுன்னு யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால சொல்லிடுறேன், நான் தினமுமே 3 வேளையுமே சமைப்பேன். அடுத்து தோசைக்கல்லுன்னு எடுத்துட்டா கேஸ்ட் ஐனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒன்றே ஒன்று வச்சே நீங்கள் வந்து எல்லாமே போடலாம். 2 இருக்கிறத பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சப்பாத்தி போடுறதுக்கு ஒன்று வச்சுக்கலாம், தோசை ஊற்றுறது மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லா வகையான தோசையும் ஊற்றுறதுக்குன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நான் இன்னும் ஒரே ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன், அது எதுக்குன்னா அந்த பிரியாணிக்கு தம் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒன்று ஒன்று வச்சுருக்கேன். அடுத்தது பேக்வேர். நான் பேக்கிங் பண்ணுறதுனால
பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய வச்சுருந்தேன். பிரெட் செய்கிறத நான் விட்டுட்டேன், ஸோ பிரெட் டின்னு போட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கேக் டின், அந்த ஜெல்லி மாதிரியான சில கேக்ஸ் இருக்கும், ஐஸ்கிரீம் கேக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு கேக் டின் தான். அப்புறம் வந்து கப் கேக்கு உள்ளது ஒன்று, பீஸா செய்யறதுக்கு உள்ளது ஒன்று, இது மட்டுமே போதுமானது. இது போக கிளாஸ்லேயும் நான் வந்து ஒரு மூணு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கேக் செய்யறதுக்கு ரொம்ப எனஃபாகவே இருக்கும். இதில் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பும் கட் பண்ணலாம், ஹார்ட்டின் ஷேப்பும் கட் பண்ணலாம், ஓ ரவுண்ட் கேக் பண்ணியே. அடுத்தது அப்ளையன்சஸ். அப்ளையன்சஸ் எல்லார் வீட்லேயுமே நிறைய இருக்கும், பட் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். கெட்டில் கண்டிப்பாக நாங்கள் கெட்டில் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அவன், சாண்ட்விச் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இருக்கனால சாண்ட்விச், சாண்ட்விச்லேயே வந்துட்டு நீங்கள் டோஸ்டராகவும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஹேண்ட் பிளெண்டர், பெரிய சைஸ் பிளெண்டர் இருக்கும், அது வந்து கடையை வச்சுருக்கவங்களுக்கு, பேக்கிங் ஷாப் பேக்கிங் பண்ணி கேக் விற்கிறவங்களுக்கு அது போகும். நம்மளுக்கு ஹேண்ட் பிளெண்டரே போதுமானது. அண்ட் ஆப்வியஸ்லி மிக்சி, அதுக்கப்புறமா கிரைண்டர், அண்ட் கடைசி பட் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ். இந்த அப்ளையன்சஸே போதுமானது. நிறைய இன்ஸ்டா பாட்டர் அந்த மாதிரி, ரைஸ் குக்கர், ஸ்டீமர், என்னென்னமோ நிறையா சொல்லுவாங்க, அது எல்லா கேட்ஜெட்ஸையும் விட இதுவே போதுமானதாகவே இருக்கும். அடுத்தது க்ராசரி பாட்டில்ஸ். இதில் இன்வென்ட்ரி எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி நீங்கள் க்ராசரிஸ் வாங்க ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ராசரி பாட்டில்ஸும் சேர்ந்து குறைஞ்சிச்சு. ஏன்னா ரீசெண்டாக நான் வந்துட்டு இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு கிச்சன் டீக்ளாட்டர்னு ஆர்கனைஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த டைமில் ஒரு 6-7 பாட்டில் வந்து நான் டீக்ளாட்டர் பண்ணேன். அதுலேருந்து இப்போ ஒரு 4 மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன், ஒருத்தஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு நீங்கள் இன்வென்ட்ரி குறைக்கிறதுக்கு வீக்லி மீல் பிளான் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக குறையும். எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் எங்கே வச்சுருக்கேங்கிறத நான் அடுத்து காட்டுறேன். அடுத்து ஃப்ரிட்ஜுக்குன்னு நான் தனியாக கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் 3 வச்சுருக்கேன், ஒரு 4 கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள டப்பா வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா உள்ளே வந்து செட் ஆஃப் 4 வரக்கூடிய இந்த இந்த மாதிரி பாக்ஸஸ், தக்காளி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், எல்லா எல்லா ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதில் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க கண்டெய்னர்ஸ். ஸோ எல்லா கண்டெய்னர்ஸுமே உங்ககிட்ட காட்டிட்டேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஃப்ட். லாஃப்டில் வந்துட்டு ஏன் காட்டுறேன் அப்படின்னா, சில பேருக்கு குடம் இருக்கா, நான் டீக்ளட்டர் பண்ண அதிகமான திங்ஸ் வந்து லாஃப்டில் இருந்து தான். குடம் இந்த வாலி மாதிரி இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், அந்த மாதிரி நிறையா நான் சொன்ன மாதிரி செட்டு செட்டாக இருக்க பாத்திரம், பெரிய பெரிய பாத்திரம், குடம் மட்டுமே ஒரு 5 இருந்தது. குடம்னாலாம் யூஸ் பண்ணுறது இல்லை, ஆர்வோ தான் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதிலே வந்துட்டு நம்ம பர்டிகுலர் அளவு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அது தேவைப்படல. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் டீக்ளட்டர் பண்ணனால தான் என் லாஃப்டே இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அடுத்தது கிச்சன் டவல்ஸ். கிச்சன் டவல்ஸும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு மைக்ரோஃபைபர் கிளாத்ஸ் தனியாக இருக்கும். அது போக ஹேண்ட் டவல்ஸ் வந்துட்டு ஒரு 4 இருக்கும். அப்புறம் என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்குள்ளே டவல்ஸ் தனியாக இருக்கும். இது 3 தான் மெயினானது. ஸோ இது எப்போவுமே இருக்கும். அது போக ப்ளூ கலரில் ஒன்று பார்த்துருப்பீங்க, அது என்னென்னா டிஷ் ட்ரையிங் மேட். எக்ஸ்ட்ரா டிஷ் தனியாக அதாவது கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் கழுவி காய வைக்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக டிஷ் ட்ரையிங் டவல் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ், ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸை வச்சுக்கிறதுக்காக. இது அந்த வாரத்துக்காக நான் வாங்கினேன். ஆக்சுவலி நான் சாட்டர்டே தான் வாங்கியிருந்தேன், ஸோ அதனால அது அங்கேயே இருக்குது. அந்த வாரம் முடியறதுக்குள்ளார அது எல்லாமே ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸுக்கு போயிடும். அடுத்தது ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டிலில் கொட்டி வைக்கும் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அது எல்லாத்தையும் இந்த ஒரு பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன். இதுக்கு மேலே எனக்கு பாக்ஸ் தேவைப்பட்டதே இல்லை. நான் இப்படி தான் 1 வருஷமாக வச்சுருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு பாக்ஸ் தேவைப்பட்டதே இல்லை. இதுக்கு காரணம் நான் வாரம் வாரம் மளிகை சாமான் வாங்குறது தான். பணமும் குறையுது, நான் இடமும் சேவ் ஆகுது, குறிப்பாக என்னோட டைம் சேவ் ஆகுது. ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்கும் போது நம்மளோட இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மாதம் மாதம் கழுவி க்ளீன் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக பாவமாக இருக்கு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்ரான் அண்ட் கொஞ்சம் க்ளீனிங் சொல்யூஷன்ஸ்க்கு வந்துட்டு 2 பாக்ஸ் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் லிக்விடுக்கு 1 பாக்ஸ், விம்ஜலுக்கு 1 பாக்ஸ் வச்சுருப்பேன். செவத்திலே ட்ரில் பண்ணியிருக்கும், ஸ்ப்ரே பாட்டில், ஐகேயா பாட்டில் இருக்கும். கிச்சன் திங்ஸ் இதுவே வந்துட்டு தாராளமாக போதுமான அளவு, மேபி 1-2 நான் சொல்ல விட்டுருப்பேன், பட் இதுவே வந்துட்டு மோர் தான் எனஃபாக இருக்குது. சில பேருக்கு இது கம்மியான்னு தோணலாம், சில பேருக்கு இது கூடன்னு தோணலாம், பட் எனக்கு கம்ஃபர்டபுளான ஜோனில் இது இருக்குது. கெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்தாலும் என்னால் வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற அளவு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறையா பேருக்கு போய் சேரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.